பஞ்சாயத்தை கூட்டி வச்சுட்டு எல்லாரும் பேசாம இருந்தா எப்படி? எதையாவது பேசுங்க தலைவர். என்னைக்கா பேசுறாரு தலைவர்? வெள்ளை நுழையமா வருவாரு, பேசாம போயிருவாரு. இன்னைக்கு மட்டும் என்னத்த பேச போறாரு? என்னைய பேச்சு பேசுறீங்க தலைவர்? எதுவும் செய்யாமையா இருக்காரு? நல்லது கெட்டதுக்குள்ள செஞ்சுக்கிட்டு தானே இருக்காரு. எல்லாம் செய்யறாருன்னு சொல்றீங்க சரி, பத்து வருஷமா கோயில் வைக்க வேண்டிய தலை செஞ்சு முடிக்காம பாதிலே நிக்கிறே, அதை யார் செய்யறது? இந்த ஊருக்கு வந்தவங்க செய்ய முடியாம போயிட்டாங்க. இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி? கோயில்ல சிலையை வைக்காதனால இந்த ஊர்ல பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் ஊனமா பிறக்குது. ஒண்ணு தாய் சாவரா இல்ல குழந்தை சாவுது. இதனாலதான் நம்ம ஊர் கற்பிணி பொண்ணுங்க வெளியூர் ஹாஸ்பிட்டல்ல போய் புள்ள பத்திட்டு வர்றாங்க. அதுக்கு இப்ப என்னதான் செய்யணும்? ஒண்ணு தர்மலிங்கையா செய்யணும், இல்லன்னா செய்யறவங்களுக்கு வெளியிட சொல்லுங்க. நான் இந்த ஊரையும் ஊர் மக்களையும் என் உயிரை விட பெருசா நினைக்கிறவன். நான் பதவி விலகிறதுனால இந்த ஊருக்கு நல்லது நடக்கும்னா நான் இப்பவே பதவி விட்டுடுறேன். ஐயாவே பெருந்தன்மையோட பதவி விட்டு தர முன் வந்துட்டாரு. அடுத்தது யாரு யாரு முடிவு பண்ணுங்க. நீங்க பண்ணதான் உங்களுக்கும் பெருமை, உங்க மச்சானுக்கும் பெருமை. நல்லது நடக்கும், ஏன் யோசிக்கிறீங்க? செய்ய மக்கள் பெருமை கிடைக்கல. சண்டாளி பாசத்தாலே நானும் சுண்டே.